வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப். இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து மஞ்சள் தூள், உப்பு, ஜீரகம், முருங்கைக்கீரை, பூண்டு, இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணி, இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் என்னென்னா, கார்லிக்கும் சீரகமும் நல்லா போட்டு நசுக்கி நல்லா வச்சுக்கணும். இந்த சூப்புக்கு இது ரெண்டையும் நசுக்கி தான் நம்ம போடணும். இதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். இது தான் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போட்டாலும் அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சூப்புக்கு, சரிங்களா? அப்புறம் இந்த சூப்னால் நம்ம உடம்புக்கு வந்து இரும்பு சத்து நிறையா வருது. அதனால் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து நம்மளுக்கு வந்து பில்ட் ஆகுது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு உடம்புல நிறைய ஆகுது. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி எவ்வளோ பேருக்கு நம்ம பண்ண போகிறோமோ அவங்களுக்கு ஏற்ற தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்ச இந்த ஜீரகமும் கார்லிக்கும் நம்ம போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது நல்லா கொதிக்க கொதிக்க தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்கணும். இது வந்து இந்த வயசுக்காரங்க தான் குடிக்கணும், அந்த வயசுக்காரங்க தான் குடிக்கணும்னு இல்லைங்க, எல்லோரும் இது வந்து குடிக்கலாம். சின்ன பொண்ணுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம், ஓகேவா? நீங்கள் இப்போ பார்க்கலாம் இது மாதிரி பப்புள்ஸ் வர்றது தெரியுது. நல்லா கொதிக்க விடுங்க. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, 10 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம வீக்லி ஒன்ஸ் டைம் இது மாதிரி சூப் எடுக்கிறதுனால நம்மளுடைய பாடியில் வந்து நல்ல பவர் வருங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமும் இது மாதிரி நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது மாதிரி கொதிக்க கொதிக்க தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வரும். இது நான் அடிக்கடி சொல்கிறேன், ஏன்னா அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் நான் கீரை போடுறேங்க. 1 கப் கீரை போதுங்க இதுக்கு. இது வந்து நம்ம எண்ட் ஸ்டேஜில் தான் வந்து எப்போவுமே கீரையை ஆட் பண்ணணும். இது மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இது மாதிரி டிரான்ஸ்பேரண்ட்டாக உங்களுக்கே வந்து தனித்தனியாக எல்லாம் தெரியும். அப்போ தான் வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணணுங்க. இது மாதிரி நம்ம குடிக்கும் போது ஃபில்டர் பண்ணி குடிச்சுட்டு அது கூட நம்ம பெப்பர் போட்டு குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தி டிஷ்ஷை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.